இயேசுடைய வார்த்தை தான் ஃபைனல். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்க அவர் அத்தாரிட்டி எடுக்க சொல்கிறாருங்க. பயப்படக்கூடிய என்ன வந்துச்சா, கவலைப்படுற என்ன வந்துச்சுன்னா, இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்காங்க. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, யாரை அதிகமாக நேசிக்கிறனோ அவர்களை குறித்து அதிகமான கவலைப்படணும். பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையா இருக்கு, கவலைப்படுவீங்க? ஏன்? அவனும் நேசிக்கல, அவ்வளவுதான். யாரை குறித்து அதிகமா நேசிக்கிறோமோ அவர்களை குறித்து அதிகமா கவலைப்படுவோம். ஏன்னா அப்படித்தான் நமக்கு மனதில் இருக்கிறது. கேர் பண்ணோம்னா அவர்கள் குறித்து கவலைப்படணும். நான் ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்கிறோம்னா அவர்களுக்கு உதவியா இருக்கணும். கவலைப்படுகிறது யாருக்காச்சும் ஏதாவது ஒரு உதவி ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டா, யாருக்கும் எந்த உதவியும் ஏற்படுத்தி கொடுக்காது. அவருடைய தலும்புகளால் சுகமானோம். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்தய சுகங்கள் நிறைவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? அவருடைய தலும்புகளால் சுகமான விசுவாசிக்கிறீங்க? சரீரத்தில் ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருக்கு, டெஸ்ட் எடுக்கிறீங்க, பிளட் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இரவும் பகலும் தலும்புகளால் சுகமானுங்கிற எண்ணம் வராது. டெஸ்ட்டு பிடி சொல்லிடுச்சே, ரிப்போர்ட்டு பிடி சொல்லிடுச்சே, நான் வசனத்தை தானே கேட்டேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, கடவுள் ஏன் என்னை விட்டுட்டாரு, கடவுள் என்னை கைவிட்டார் அப்படின்னு இரவும் பகலும் அந்த பிரச்சனையே சிந்திச்சிங்கன்னா அதுக்கு தான் நீ தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எது விளைச்சல் அடைஞ்சிருக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் தீனி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சுகமாகலை, இன்னும் வியாதியாக தான் இருக்குன்னா நீங்கள் சுகத்துக்கேற்ற வார்த்தைகளுக்கு தண்ணி ஊற்றலை. வியாதிக்கும் பலவீனத்துக்கும் மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? தேவனை குறை சொல்லாதீங்க, தேவன் நல்லவர். வார்த்தை அழிவுள்ளாதது. என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கிறதோ அதுக்குத்தான் நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கேட்டீங்களா? வசனம் கேட்டீங்களா? வசனம் கேட்டீங்க. விதைச்சிங்களா? விதைச்சிங்க. விவசாயம் பண்ணுறங்க, விதைச்சங்க. அபார விளைச்சல் நெல், அதோடு சேர்ந்து புல்லும் அபார விளைச்சல் சொல்ல முடியாது. ரெண்டில் ஒன்று தான் விளைச்சலாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 தட கவலையின் எண்ணங்கள் வருது, 1000 முறை வருது, வராதா? நேசிக்கிற ஆட்களை குறித்து கவலை வரும், மற்றவங்களை குறித்து வராது. பிள்ளைகளை குறித்து வரும், மனைவியை நேசிச்சிங்கன்னா மனைவியை குறித்து கவலை வரும். கவலை வரும்னா அவள் நல்லா இருக்கணுமே, அவள் சுகமாக இருக்கணுமே, அப்படி கவலைப்படுறது. இவளை கட்டிட்டு வந்துட்டோமே, அது இல்லை. அவள் நல்லா இருக்கணுமே, நிறைவாக இருக்கணுமே, ஆரோக்கியமாக இருக்கணுமே, அப்படி மனைவியை குறித்து கவலை இருக்குன்னா அப்படி என்ன வந்த உடனே என்ன வருதுல, வரலையா? வந்த உடனே அந்த எண்ணத்துக்கு விரோதமான வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? என் மனைவி திராட்சை செடியை போல இருப்பார். திராட்சை செடி என்ன செய்யுங்க? திராட்சை செடி இனிப்பா இருக்காது. திராட்சை செடி வந்து திராட்சை பழங்களை கொடுக்கும். திராட்சை பழங்கள் உங்களுக்கு போதை ஏத்தும். அப்படின்னா என் மனைவி எப்படி இருப்பா? அப்படி இரு, அதான் சொல்ல வர்றதே. பிக்சர் லாங்குவேஜ். என் பிள்ளைகள் பந்தய சுற்றிலுக்கும் ஒளிவ மர கன்றை போல இருப்பாங்க. ஒரு வியாதி பலவீனம் அணுகாமல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேக எண்ணெயை போல இருப்பார்கள். அந்த அந்த வார்த்தை வந்த உடனே இதை ஊத்துங்க. இந்த வார்த்தை திருப்பி சொன்னீங்கன்னா அந்த கலைக்கு தண்ணி ஊத்த மாட்டோம், இதுக்கு தண்ணி ஊத்துவோம். விவசாயம் பண்ணிருக்கீங்க? நான் விவசாயம் பண்ணிருக்கேன். களை எடுப்ப எப்ப எடுப்பாங்க? கொஞ்ச நாள் எடுப்பாங்க. செடி வளர்ந்துருச்சுன்னா உள்ள களைகள் உள்ள அப்படி வெந்து போயிடும். உள்ள செடி வளர்ந்துருச்சு, நெல் வளர்ந்துருச்சு, வளர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் உள்ள களை வந்துச்சுன்னா அது களைகளந்து போயிடும். அப்படியே ஒன்றும்லாம் போயிடும். கவலையின் எண்ணங்கள் வருது. என்ன விதையை விதைக்கிறோமோ அதை தொடர்ந்து விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் எந்த எண்ணங்களும் ஒன்றுமே செய்யாது. அதனாலதான் சொல்றேன், கவலைகள் என்ன வருமா? 1000 முறை வரும். ஒரே நேரத்தில் விசுவாசமும் பயமும் இருக்காது. பயத்தின் எண்ணங்கள் வருதா? உடனே வசனத்தை விதைங்க. பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் உருப்படுற பிள்ளைகள் மாதிரி இருக்காது. இதெல்லாம் உருப்பட்டு என்ன செய்ய போகுது, இப்படி ஆடுகாலி ஆடுதுகளே அப்படி இருக்கும்.
சரி, நம்ம பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் இது திருந்தது மாதிரி தெரியலையே அப்படின்னம்னா பிள்ளைகள் திருந்தாது. தகப்பன் தாயுடைய எண்ணங்கள் பவர்ஃபுல்லானதுங்க. அன்றைக்கி என் பையன் ஒரு கேள்வி கேட்டான், யோபு தானே பயப்பந்தார், அவன் பிள்ளை ஏன் சாகுதுன்னாரு. பயந்தது யாரு? யோபு. இன்னொருத்தங்க பயப்பட்டா எப்படி நம்ம சாக முடியும் அப்படின்னா? நல்ல கேள்வி தானே. யோபுடி பிள்ளைகள் பயந்தார்கள், செத்து போயிட்டாங்கன்னா சூப்பர் பயந்தான். யோபு பிள்ளைகள் பயந்தார்கள் இல்லை, யோபு பயந்தான். தாயுத பொருங்கள் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. யோபுடி எந்த பிள்ளையும் கல்யாணம் முடிக்கல. இப்போ கல்யாணம் முடியாமல் உங்கள் தகப்பனுடைய கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு நினைவுகளும் முக்கியம். சொன்னது புரியுதுங்களா? பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் இது உருப்படாத பிள்ளை, இது சரியாக இந்த பிள்ளைகள் நினச்சி தான் கவலை போகிற போகிறேன், இதெல்லாம் என்ன செய்ய போதும்? இரவும் பகலும் பிள்ளைகளை குறித்து நெகட்டிவாக பேசிடக்கூடாது. அது என்னது? கலை. சொன்னது புரியுதா? நீங்களாம் வசனம் கேட்குற ஆட்கள் தான், பிள்ளைகள் நல்லா வரணும்னு விசுவாசிக்கிற ஆட்கள் தான், அதே நேரத்தில் களைகளையும் விதைச்சிட்டே இருக்கக்கூடாது. பயத்தின் விதைக்கூடாது, நல்ல வசனத்தை திரும்ப 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 விதைங்க. 30, 60, 100 வரும். நான் இல்லைங்க, என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஏன் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு நாள் இருங்க, என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படி ஆரம்பிச்சு இந்த குடும்பம்? அப்படி தான் கல்யாணம் முடிஞ்சவங்க அப்படி தான் ஆரம்பித்தா இல்லையே? இயேசுடைய வார்த்தை தான் ஃபைனல். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்க. அவர் அத்தாரிட்டி எடுக்க சொல்கிறாருங்க. பயப்படக்கூடிய என்ன வந்துச்சா, கவலைப்படுற என்ன வந்துச்சுன்னா இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்க. விவசாயம் பண்ணுறீங்க, காஸ்ட்லியான நெல், மாப்பிள்ளை சம்பாவோ கவுனி அரிசியோ போடுறீங்க, கலங்க விலை கூடாங்க. போகும்போது ஒரு அடி வாய்க்கார் வழியாக போகிறீங்க, அந்த இடத்துல களை இருக்குது, என்ன பண்ணுவீங்க? உடனே பிடுங்கிடுவாங்க, உடனே பிடுங்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்படி தானே விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க? மனதில் ஒரு கவலை வருது, அப்படியே சிந்திக்கக்கூடாது, தண்ணி ஊற்றிட்டு கூடாது, பிடுங்கி எரிஞ்சிடணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னாலும் கவலைகள்லாம் தூக்கி எறிங்கன்னு தான் இருக்குது, பிடுங்கி எரிஞ்சிருங்க. அதையே இரவும் பகலும் சிந்திச்சிட்டே இருக்காதிங்க. வசனத்தை சிந்திங்க, மாற்று கருத்தா வார்த்தையை பேசுங்க, திரும்ப பேசுங்க, திரும்ப பேசுங்க, பேசிட்டே இருங்க. அது வளர்ந்துடும். அந்த கவலை அப்படி இருந்தா கூட செயலந்து போயிடும். அப்படியே செடி வளர்ந்துருச்சு, கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த நெல்ல இருக்கிற களை